இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கன்சீவாக இருக்கப்ப அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த எந்த வீக்கில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வந்து அதை நார்மலாக வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாங்க. இப்போ யூஸ்வலாக வந்து பேபியை சுற்றி வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து இருக்கும், அதை வந்து தமிழில் பனிக்குட நீர் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை சுற்றி ஒரு சேஃப்டி லேயர் வந்து மாதிரி ஃபார்ம் பண்ணும். அது ஒரு பேக்குக்குள்ளே இருக்கிறதுனால யூஸ்வலாக வந்து நமக்கு 3-4 அட்வான்டேஜ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வெஜைனா வழியாக கீழேருந்து போகிற இன்ஃபெக்ஷனை வந்து அது ப்ரிவெண்ட் பண்ணி பேபியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ வந்து அசெண்டிங் இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்குள்ளே பேபி இருக்கிறதுனால கை கால் எல்லாத்தையுமே அசைச்சு அதோட மசில் டோன், பேபியோட மசில் டோன் வந்து டெவலப் ஆகிறதுக்கு, லங்கோட டெவலப்மெண்ட்டுக்கெலாம் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து அது ஒரு பால் மாதிரி இருக்கிறதுனால லேபர் டைத்தில் வந்து அந்த சர்விக்ஸ் வந்து டைலேட் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.